நிமிஷமோ 10 நிமிஷமா தான் இருக்கு. இந்த ஆராதனையில கர்த்தர் இசை ஆண்டவரோடு நம்ம இணைந்து ஆண்டவரை துதிக்க போகிறோம். நம்ம முதலாவது நாங்க ஒரே ஒரு நிமிஷம் எல்லாம் கண்ண தருங்க. இங்க சங்கீதம் 71:23 சொல்லப்படுகிற வசனம் என்னன்னா, நான் பாடும்போது என் உதடுகளும் நீர் மீட்டு கொண்ட என் ஆத்துமாவும் கெம்பிரித்து மகிழும். ஹலிலூயா. அப்போ நம்ம பாடும்போது நம்ம உதடுகள் நீர் மீட்டு கொண்ட என் ஆத்துமாவும் கெம்பிரித்து மகிழும். அப்போ நம்ம ஆண்டவரை இப்போ ஒரு 5 நிமிஷமோ இல்ல 10 நிமிஷமோ ஆண்டவரை நம்ம துதிக்க போறோம். நம்முடைய வாய்களை திறந்து நம்ம ஆண்டவரை துதிக்க போகிறோம். நம்ம கொஞ்சம் பேர் இருந்தாலும் தேவனுடைய அற்புதத்தை நம்ம இன்னைக்கு பெற்றிருக்க போறோம். அவருடைய ஆசீர்வாதத்தை இன்னைக்கு பெற்றிருக்க போறோம். எங்களை கண்களை மூடி நாம ஜெபிக்கலாம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கொடுத்திருக்கிற ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த ஆராதனை வேலையில தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா எங்களுக்காக ஆண்டவரே நீங்கள் மனம் இறங்கி தகப்பனே, இந்த ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாருங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த ஆராதனை வேலையில நீங்க இடப்படுங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த ஆராதனை வேலையில எங்களை தொட்டு பரிசுத்தமாக்குங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த ஆராதனை வேலையில நீங்க இடப்பட்ட பிறகுதான் தகப்பனே உங்களுடைய வார்த்தை நாங்க கேட்க போகிறோம் தகப்பனே. அப்பா அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அதற்காக ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே இந்த தினத்தில் ஆண்டவரே இப்பொழுது உம்மை முழு மனதோடு நாங்கள் ஆண்டவரே துதிக்க ஆண்டவரே நீங்க எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீங்கள் கேட்கும் போது தேவன் ஆண்டவரே அதை கேட்டுக் கொண்டிருக்கிறாரு. அப்பா நீங்க கேட்கும் போது தேவன் அதை கேட்டுக்கொள்ள என் பிள்ளை ஆண்டவரே கேட்கிறாளே, நான் மனம் இறங்கணும்ட்டு நம்ம கேட்கும் போது தேவன் இடத்துல அவர் மன இறங்கி நம்மளுக்கு அற்புதத்தை அதிசயத்தம் ஆண்டவர் இன்றைக்கு செய்ய போகிறாருங்க. ஆண்டவர் இன்றைக்கு அற்புதத்தை அதிசயத்தை செய்ய போறாரு. அதனால நம்ம பெற்றுக்கொள்ள நம்ம ஆண்டவரே தகுதியா எங்களை ஆசீர்வதிங்க. நம்ம பெற்றுக்கொள்ள நம்ம தகுதியா இருங்க தகப்பனே அப்படின்ட்டு நம்ம ஒவ்வொருவரும் ஆண்டவர்கிட்ட கேட்க போறோம். ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே தகுதி படுத்துங்க தகப்பனே. ஆண்டவரே எங்களை தகுதி படுத்துங்க தகப்பனே. ஆண்டவரே போன ஆண்டுகளை 23 வருஷத்துல ஆண்டவரே அநேக பேரிடம் ஆண்டவரே நாங்கள் சொல்லியிருக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் சொன்ன வார்த்தை என்னவென்றால், ஐயோ ஜஸ்ட் மிஸ், ஐயோ கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு, இருந்தாலும் எங்க உயிர் போயிருக்கோம், எங்களுக்கு என்ன நடந்திருக்குமோ என்று நாம் போய் நிறைய பேர்கிட்ட சொல்லியிருப்போம். ஆனால் அந்த ஆபத்தில் இருந்து தேவன் நம்மளை காப்பாற்றினார் அல்லவா, அந்த ஆபத்தில் இருந்து தேவனை காப்பாற்றினார் அல்லவா. அதற்காக நம்ம ஆண்டவர்கிட்ட துதிக்க போறோங்க, ஆண்டவரை துதிக்க போகிறோங்க. ஆண்டவர் எல்லாரும் வாயை திறந்து, தகப்பனே தகப்பனே நீங்க கொடுத்த இந்த ஜீவனை நான் வேற வழியில இப்ப வேற வழியில பிரயோஜனம் பண்ணி கொண்டிருக்கிறேன். நீங்க கொடுத்த இந்த ஆராதனையில ஆண்டவரே நான் வேற விதமாக நான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன். ஆனால் எங்களை ஆண்டவரே நீங்க தகுதிப்படுத்துங்க தகப்பனே, எங்களை தகுதிப்படுத்துங்க தகப்பனே. எல்லாரும் வாய்களை திறந்து கேட்க போறோம், எல்லாரும் வாய்களை திறந்து கேட்க போறோம். ஆண்டவரே எங்களை தகுதிப்படுத்துங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஏற்ற பிள்ளையாய் நாங்க வாழ, உமக்கு ஏற்ற பிள்ளையாய் நாங்க வாழ எங்களை தகுதிப்படுத்துங்க தகப்பனே. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கடந்த ஆண்டுகளில் ஆண்டவரே கண்ணின் மணியை போல காப்பாற்றி எங்களை வழி நடத்தினீங்க, கண்ணின் மணியை போல காப்பாற்றி வழி நடத்தினீங்க. எவ்வளவோ ஆபத்து, எவ்வளவோ பிரச்சனை, எவ்வளவோ ஆண்டவரே நான் பிழைக்க மாட்டேன் என்று நினைத்த பிறகும் உம்முடைய கரம் நின்னது தகப்பனே, உம்முடைய கரம் எங்களை தாங்கி பிடித்தது தகப்பனே. ஆண்டவரே அந்த கரத்தை நீங்க ஆண்டவரே எங்கள் மேல வைத்து மூடி நீரே, அதற்காக நான் உம்மை துதிக்கிறேன் தகப்பனே. ஆண்டவரே எங்க கர ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கை உம் கையில் ஒப்படைத்துக் கொண்டிரே, அதற்காக நான் உம்மை துதிக்க போறேன் தகப்பனே. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த வருடத்தில் நாங்கள் துவக்கத்தில் வந்து நிற்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே இந்த வருடத்தில் நாங்கள் துவக்கத்தில் வந்து நிற்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே எங்களை ஒரு விஷயம் ஆண்டவரே கண் நோக்கி பாருங்க தகப்பனே, எங்களை ஒரு விஷயம் கண் நோக்கி பாருங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்கள் கூட இருந்த நண்பர்கள், எங்கள் கூட இந்த உற்சார உறவினர்கள் இன்றைய தினத்தில் இல்லை தகப்பனே. ஆனாலும் தகப்பனே நீங்க எங்க கூட இருந்து எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறீங்க தகப்பனே. ஒவ்வொரு நேரமும், ஒவ்வொரு வேளையிலும், ஒவ்வொரு நொடி பொழுதில ஆண்டவரே எங்களை நீங்க தாங்கி வழி நடத்துங்க தகப்பனே. உம்முடைய கிருபை இல்லைன்னா நாங்க எப்போ மரித்திருப்போம் தகப்பனே, உம்முடைய கிருபை இல்லைன்னா நாங்கள் எப்போ காணாமல் போயிருப்போம் தகப்பனே. ஆனால் உம்முடைய கிருபை ஆண்டவரே, உம்முடைய சுத்த கிருபை எங்கள் மேல் இருந்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே
ஆண்டவரே உம்முடைய கிருபை எங்கள் மேல் இருந்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவர், எல்லாரும் கேளுங்க ஒரு நிமிஷம், ஆண்டவருடைய வாயை திறந்து தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம் என்று ஆண்டவர் கிட்ட நீங்க கேளுங்க. அப்பா எங்களை தகுதிப்படுத்துங்க தகப்பனே. ஆண்டவரே நாங்கள் குற்றங்களோ இல்லை எங்களிடம் இருந்து ஏதாவது பாவங்களோ நாங்கள் ஏதாவது தவறுகள் செய்திருந்தால் எங்களை மன்னியும் தகப்பனே, எங்களை மன்னியும் தகப்பனே என்று ஒரு நிமிஷம் ஆண்டவரே நாங்கள் மற்ற யார்கிட்ட போயிட்டு நாங்கள் கண்ணீர் விட்டாலும் ஆனால் எங்கள் கண்ணீர் அவர்கள் அழுதார்களே, அந்த நிலைமையில் அவங்க வந்து அழுது நின்றார்கள் என்று எங்களை எங்களை கேவலமாக தான் பேசுவாங்க. ஆனால் இன்றைய தினத்தில் தகப்பனே உம்முடைய ஆண்டவரே சமூகத்தில் வந்து நாங்கள் கண்ணீர் விட்டு கதறி கொண்டிருக்கிறோம் தகப்பனே. எங்கள் மேல் ஆண்டவரே உம்முடைய கிருபையை கொடுங்க தகப்பனே, எங்கள் மேல உம்முடைய கிருபையை கொடுங்க தகப்பனே என்று ஆண்டவர் கிட்ட கேளுங்க. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களை கண்ணின் மணியை போல காத்தீரே, எங்களை கண்ணின் மணியை போல காத்தீரே. வேற இடத்துல நம்ம போயிட்டு பேசுறோம், வாயை கத்தி கத்தி பேசுறோம், ஆனா தேவனுடைய ஆலயத்தில் நீங்கள் கேட்கிற அந்த அந்த பேச்சு ஆண்டவர் கேட்டுக்கொண்டிருக்கிறாரு, அந்தருடைய பேச்சு ஆண்டவர் கேட்டுக்கொண்டிருக்கிறாரு. மகனே மகளே கலங்காதே, நான் இருக்கிறேன் உனக்கு துணை என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைய தினத்தில் ஆண்டவராகிய நம்மை ரட்சிக்க ஆண்டவர் இங்கே வந்திருக்கிறார் தகப்பனே. எவ்வளவோ ஆபத்துக்கள், எவ்வளவோ ஆண்டவரே எங்களுக்கு போராட்டங்கள் இருந்த மத்தியில நீங்க எங்களோடு இருந்தீங்களே, நீங்க எங்களோடு இருந்தீங்களே தகப்பனே. மனிதர்கள் நினைத்து பார்த்தாருங்க, இவன் வேலைக்கு ஆக மாட்டான், இவன் அழிஞ்சு போயிடுவான், இவனை அவள்தான் நான் ஒன்றும் இல்லாதவனு நினைச்சிட்டாங்க. ஆனால் எங்களை ஆண்டவரே கண்ணின் மணியை போல காத்து இந்த 2024 நீங்கள் வழி நடத்தி வந்திருக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த 2024 நீங்கள் வழி நடத்தி வந்திருக்கீங்களே அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க தகப்பனே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோல் மீது சுமந்திடும் என் இயேசையா. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோல் மீது சுமந்திடும் என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே, எல்லாரும் சொல்லுவோமா, நீர் போதும் என் வாழ்விலே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது, பணி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது, அதை பணி போல உருகிட செய்பவரே. உள்ளங்கையில் பொறிந்தன்னை நினைப்பவரே, உள்ளங்கையில் பொறிந்தன்னை நினைப்பவரே. நீ போதும் என் வாழ்விலே, எல்லாரும் சொல்லுமா, நீ போதும் என் வாழ்விலே. பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும், என் பலவீனத்தில் பலன் தருவேன் என்று. பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் பலன் தருவேன் என்று. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நீ போதும் என் வாழ்விலே.
என் நேசையா, தாய் போல பாசம், தந்தை போல நேசம், தோழ்மை புரிந்து கொண்ட என் நேசையா, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, நீ போதும் என் வாழ்விலே இயேசையா, நீ போதும் என் வாழ்விலே. ஒரு தாய் போல தேச்சி, தந்தை போல ஆச்சி, தோல் மீது சுமந்திடும் என்னே செய்யா, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, நீ போதும் என் வாழ்விலே இயேசையா, நீ போதும் என் வாழ்விலே. ஆமா ராஜா, எங்களை புரிந்து கொள்ள உம்மை தவிர யாரும் இல்லை தகப்பனே. எங்களுக்கு என்ன வேண்டும், எந்த நேரத்தில் எங்களுக்கு என்ன தேவை என்றதை நீங்கள் அறிந்து நீர் ஒருவர் மாத்திரம் தகப்பனே. எங்களை புரிந்து என் மகனுக்கு என்ன வேணும், என் மகளுக்கு என்ன வேணும்ட்டு அதை புரிந்து நீங்கள் நடத்தி கொண்டிருக்கிறீங்க தகப்பனே. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் எப்பவுமே நீங்கள் வேணும் தகப்பனே. எங்கள் வாழ்க்கையில் எப்பவுமே நீங்கள் வேணும் தகப்பனே. அநேக காரியங்கள், அநேக தேவைகள் இருந்தாலும் ஆனா நீங்க மாத்திரம் எங்களுக்கு போதும் தகப்பனே. நீங்க ஒருவர் எங்க கூட இருந்தா ஆண்டவரே எல்லா காரியத்தையும் நாங்க எல்லா காரியத்தையும் எங்களுக்கு லேசான காரியமா மாற்றி தருவீங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாரும் இரு ரெண்டு கரங்களையும் தட்டி தேவனை ஆராதிங்க. ஆண்டவரே, ரெண்டு கரங்களை தட்டும் போது தேவனுடைய ஆவி உங்கள் மேல இறங்கும், தேவனுடைய பிரசன்னம் உங்கள் மேல இறங்கும். நீங்க அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுவீங்க, அந்த ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக் கொள்ளுவீங்க. நம்ம கொஞ்சம் பேர் இருந்தாலும் தேவன் நம்மளை கண் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். என் மகனோ என் மகளோ என்னை ஆராதிக்கிறாங்க, இந்த வருஷத்துல வந்து துவக்கத்துல ஆராதிக்கிறாங்க, நான் மகிமைப்படுறேன். ஆண்டவர் மகிமைப்படும் போது அந்த ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்ள போறீங்க. கைகளை தட்டி நல்ல ஆண்டவரே வாயை திறந்து, ஆண்டவரே எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுங்க, எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுங்க, நீங்க ஆசீர்வாதத்தை கொடுத்தால் மாத்திரம் விடுவேன் என்று எல்லாரும் ஒரு மனதோடு ஆண்டவர் கிட்ட கேளுங்க. ஏசப்பா எங்களுடைய ஆசீர்வாதத்தை கொடுங்க, எங்களுக்கு ஏற்ற வார்த்தையை நீங்க கொடுங்க. இன்றைய தினத்தில் எங்களுக்கு குறித்து என்ன ஆசீர்வாதத்தை நீங்க வைத்திருக்கிறீங்களோ அந்த ஆசீர்வாதத்தை நாங்க பெற்றுக்கொள்ள நீங்க உதவி செய்யுங்க என்று கேளுங்க. எல்லாரும் கேளுங்க ஆண்டவர் கிட்ட, ஏசப்பா எங்களுக்கு ஏற்ற வார்த்தையை கொடுங்க, எங்களுக்கு ஏற்ற வார்த்தையை கொடுங்க. பேசுகிற தாசனை மறந்து நீங்க வெளிப்படுங்க தகப்பனே, நீங்க வெளிப்படும் தகப்பனே என்று தேவன் கிட்ட நம்ம கேளுங்க. ஏசப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். 2023 வருஷத்துல எங்களை கண்ணின் மாலை போல காத்து வழி நடத்தினீங்க, இந்த புது வருடத்துல எங்களை நீங்க நடத்துவீங்க என்று நாங்க விசுவாசமாய் உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. ஏசப்பா எங்களுக்கு நல்ல ஒரு வார்த்தையை நீங்க கொடுங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா நீங்க எங்களோடு இடைப்பட்டீங்க, அதற்காக நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. இந்த ஆண்டவரே, இந்த ஆராதனை வேலையில நீங்க அசைவாடி கொண்டிருந்தது அதற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா நாங்க கொஞ்சம் பேரா இருந்தாலும் தகப்பனே, நாங்க கொஞ்சம் பேரா இருந்தாலும் உங்களுடைய ஆசீர்வாதத்தை நாங்க பெற்றுக்கொள்ளணும் தகப்பனே. உங்களுடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளணும் தகப்பனே. உம்மை நாங்கள் எப்பொழுதுமே பின்பற்ற நீங்க உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே இருக்கின்ற கொஞ்சம் ஆண்டவரே கொஞ்சம் வேலையிலும் தகப்பனே உம்முடைய பிரசன்னம் இறங்கி தகப்பனே எங்களை ஆசீர்வதிக்க உம்முடைய வார்த்தை கேட்கும்படியாக நாங்கள் இந்த காதிலே வாங்கி மறு காதிலே விட்டு விடாதபடிக்கு உம்முடைய எங்களுடைய இருதயத்தில் உம்முடைய வார்த்தைகளை, உம்முடைய எங்களுடைய சிந்தைகளில் உம்முடைய செவிகளை சாய்த்து நாங்கள் கேட்க நீங்க உதவி செய்யுங்க தகப்பனே. இவ்வளவு நேரமா எங்களோடு நீங்க இருந்து வழி நடத்திட்டீங்க, இருக்கின்ற நேரத்திலும் தகப்பனே நீங்க இருந்து பொறுப்பேற்று எல்லா காரியத்தையும் நீங்க வாய்க்க பண்ணுங்க. இயேசுவே ஸ்தோத்திரம் பண்ற எல்லாம் பாதப்படியில் வைக்கிறேன். துதி கன மகிமை உமது ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபத்தை இருக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.